தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. திருப்பூர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்குள் சமூக விரோதிகள் புகுந்து சாமி சிலைகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்த பின் கோவில்கள் தாக்கப்படுவதும் மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்துவதும் தொடர்கிறது. உண்மையான குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படுவதாக தெரியவில்லை. கைது செய்யப்படுபவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என கூறி குற்றத்தை நீர்த்து போகச் செய்யும் முயற்சியே தொடர்கிறது. கோவில்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் அறநிலையத்துறை எதற்கு, அமைச்சர் எதற்கு? உடனடியாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க தமிழக போலீசை வலியுறுத்துகிறேன். மக்களின் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு. இனியும் இதுபோல கோவில்கள் தாக்கப்படுவது தொடர்ந்தால் அதன் எதிர்விளைவுகளுக்கு திமுக அரசே பொறுப்பு என அண்ணாமலை கூறியுள்ளார்.